Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratyeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Vanakkam, mukhiya seidhigal. Puducherryil pradhamarin Vishwakarma thittam thodakka vizha. ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. பொது இடத்தில் மது குடித்ததை கண்டித்த தமிழக தலைமை காவலர் மீது தாக்குதல். புதுவை ஊர்காவல் படை வீரர்கள் உட்பட மூவர் கைது. முருகம்பாக்கம் மாங்க்ரோவ் காடு பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் பிரதமர் மோடி பெயர் உருவாக்கம். மாங்க்ரோவ் காடுகளை மீட்க வலியுறுத்தி நூதன முறையில் வேண்டுகோள். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சி சார்பில் வேலையின்மை தினமாக அனுசரிப்பு. டி பகோடா விற்பனை செய்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் நூதன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மூலம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என முதலமைச்சர் ரங்கசாமி ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் தெரிவித்தார். நாடு முழுவதும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் தொடக்க விழா 70 மையங்களில் நடைபெற்றது. புதுவையில் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள அப்துல் கலாம் கலையரங்கின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கல் துறையின் இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி திட்டத்தை தொடக்கி வைத்தார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணன்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, வளர்ச்சி ஆணையர் ஜவஹர், தொழில்துறை இயக்குநர் உத்தரகவுடு, 18 வகையான கைவினைத் தொழில்கள் செய்யும் கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மூலம் கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரம் உயரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பொது இடத்தில் மது குடித்ததை கண்டித்து தமிழக காவல்துறையைச் சேர்ந்த தலைமை காவலரை தாக்கிய புதுவை ஊர்காவல் படை வீரர்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே தமிழகம் புதுவை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம் மற்றும் சண்முகாபுரம் பகுதியில் உள்ள வெட்டவெளியில் புதுச்சேரியில் இருந்து மதுபாட்டல்கள் வாங்கி வந்து தினமும் பலர் கூட்டம் கூட்டமாக மது அருந்தி வருகின்றனர். அந்த பகுதியில் மது அருந்துவதால் மது அருந்துபவர்களுக்குள் அடிக்கடி மோதல், பாட்டல் வீச்சு உள்ளிட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர் மான்தோப்பு சுந்தர் என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அங்கு மது அருந்துபவர்களை புதுவை மற்றும் தமிழக காவல்துறையினர் விரட்டிவிடுகின்றனர். நிலையில் ஆரோவில் காவல்துறையினர் தினமும் ரோந்து சென்று மது அருந்துபவர்களை அறிவுரை கூறியும் எச்சரிக்கை விடுத்தும் அனுப்பி வைக்கின்றனர். மேலும் மது அருந்தும் இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் இரு மாநில காவல்துறையினரும் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. நிலையில் ஆரோவில் குற்றத்தடுப்பு பிரிவு தலைமை காவலர் மணிமாறன், மற்றொரு காவலர் தங்கமணி இருவரும் மஃப்டி உடையில் கும்பலாக மது அருந்தும் நபர்கள் நோக்கி சென்றனர். அங்கு கூட்டமாக மது அருந்தியவர்களை காவல்துறையினர் கிளம்ப சொன்ன பொழுது மது அருந்திய நபரில் ஒருவர் தகாத வார்த்தையால் மணிமாறனை திட்டியுள்ளார். மேலும் நான் யார் என்று தெரியுமா என கூறி தலைமை காவலர் மணிமாறனின் செல்போனை பிடுங்கியுள்ளார். உடனே தலைமை காவலர் மணிமாறன் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். இதற்கிடையில் மது அருந்திய நபர் தலைமை காவலர் மணிமாறனை சரமாரியாக தாக்கியுள்ளார். மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வந்தவுடன் அங்கு மது அருந்திய 3 பேரையும் வாகனத்தில் ஏற்றி ஆரோவில் காவல் நிலையம் கொண்டு வந்தனர். அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் தலைமை காவலர் மணிமாறனை தாக்கியது காலப்பட்டு காவல் நிலையத்தில் ஊர்காவல் படை வீரராக பணியாற்றும் முனுசாமி என்பதும், மற்றொருவர் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணியாற்றும் வசந்த் என்பதும் தெரிய வந்தது. இவர்களுடன் மது அருந்திய பெட்ரோல் பங்க் ஊழியர் பார்த்திபன் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊர்காவல் படை வீரர் முனுசாமி தாக்கியதில் முதுகு பக்கத்தில் உள்காயம் ஏற்பட்ட தலைமை காவலர் மணிமாறன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தலைமை காவலர் மணிமாறனை ஊர்காவல் படை வீரர் முனுசாமி தாக்கிய சம்பவம் வீடியோவாக சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளில் புதுச்சேரி மாங்க்ரோவ் காட்டில் பிரம்மாண்டமாக மோடியின் பெயர் மற்றும் தேசிய கொடி நிறுவப்பட்டுள்ளது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் ஆறு மற்றும் கடலும் சந்திக்கும் இடத்தில் மாங்க்ரோவ் காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகள் இயற்கையாக அமைந்துள்ளன. 2004 சுனாமி தாக்குதலிலிருந்து இப்பகுதியை இவை காப்பாற்றியது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து முருங்கம்பாக்கம் ஆற்று பகுதியில் கூடுதலாக மாங்க்ரோவ் காடுகள் வளர்த்து வருகின்றனர். அரசுக்கு சொந்தமான 216 ஏக்கர் பரப்பளவில் மிகச்சிறப்பாக வளர்ந்துள்ள இந்த மாங்க்ரோவ் காடுகள் பறவைகளின் புகலிடமாக இருப்பதுடன் நகரப்பகுதியிலிருந்து நீர் வழியே வரும் பிளாஸ்டிக் குப்பைகளை கடலுக்குள் செல்லாமல் தடுத்து வருகிறது. தற்போது இப்பகுதிக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் மண்புழு எடுக்கும் கும்பல் ஒரு மாதத்திற்கு 2 ஏக்கர் என மாங்க்ரோவ் வேர்களை தூண்டி அழித்து வருகின்றன. தனியார் படகு
இரண்டாம் கடலோர சுற்றுலா விடுதி என பல ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இவற்றை பாதுகாக்க ஃபியூச்சர் இந்தியா டிரஸ்ட் பொறுப்பாளர் ராஜமனோகர் தலைமையில் 5 பேர் தங்களது கோரிக்கையை நூதன முறையில் வெளிப்படுத்தியுள்ளனர். அரசு நிலத்தில் உள்ள மாங்க்ரோவ் காடுகளை மீட்டு எடுத்து அதற்கு பிரதமர் பெயரை சூட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பிரதமர் மோடியின் பெயர் மற்றும் தேசிய கொடியை 190 அடி நீளமும் 45 அடி அகலமும் கொண்ட பிரதமரின் பெயரை 5 நபர்கள் இணைந்து 11 நாட்களாய் கஷ்டப்பட்டு உருவாக்கியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை வேலையின்மை தினமாக புதுவை மாநில இளைஞர் காங்கிரசார் கடைபிடித்து டீ, பகோடா, சமோசா விற்பனை செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். செப்டம்பர் 17 பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை தேசிய வேலையின்மை தினமாக கொண்டாடப்படுவதாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரசார் அறிவித்திருந்தனர். அதன்படி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசார் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் அணியும் கோட்டுகளை அணிந்து தட்டுவண்டியில் வடை, பஜ்ஜி, போண்டா, பகோடா மற்றும் டீ போட்டு கொடுத்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து வேலையின்மை திண்டாட்டத்தை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறும்போது, பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது 1 கோடி பேருக்கு வேலை வழங்குவதாக உறுதியளித்திருந்தார் என்றும், ஆனால் இதுவரை 35 லட்சம் பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பொய்யான வாக்குறுதி கொடுத்து நரேந்திர மோடி பிறந்த நாளை தேசிய வேலையின்மை தினமாக கொண்டாடி பிரதமர் நரேந்திர மோடியை போன்றே பஜ்ஜி, போண்டா, பகோடா, டீ போட்டு கொடுத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கூறினார். புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் வரும் 24ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளை மூட பிராந்திய நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியின் மாஹே பிராந்தியம் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே அமைந்துள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாஹே பிராந்தியத்தில் நிபா வைரஸ் பரவாமல் இருப்பதற்காக பிராந்திய நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி மாஹேவில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளையும் வரும் 24ஆம் தேதி வரை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா பிறப்பித்துள்ள உத்தரவில், கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றதால் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் வரும் 24ஆம் தேதி வரை பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள், அங்கன்வாடிகள் மூடப்படுவதாகவும், தேர்வுகளை மட்டும் திட்டமிட்டபடி நடத்தி கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்த அனுமதிக்கப்படுவதாகவும், உள் விளையாட்டு அரங்குகளையும் 24ஆம் தேதி வரை மூட உத்தரவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் துணை தாசில்தார் தலைமையில் பறக்கும் படை அமைத்து பொதுமக்கள் அதிகம் கூடும் மார்க்கெட், பொது இடங்கள், கடைகளில் முகக்கவசம் அணிகிறார்களா உள்ளிட்ட தொற்றுநோய் பரவாமல் இருக்க போடப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதேபோல் காவல்துறையினரும் பொதுமக்களும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்வதை கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு சார்பில் பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்ததால் நகர பகுதி முழுவதும் களை கட்டி வருகிறது. எப்பொழுதுமே புதுச்சேரியில் வார இறுதி நாட்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். விநாயகர் சதுர்த்தியுடன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறையை அடுத்து புதுவையில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்துள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு, கேரளா, வடமாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுவையில் குவிந்து வருகின்றனர். நேரு வீதி, காமராஜர் சாலை, அண்ணா சாலை, காந்தி வீதி, புசி வீதி உட்பட முக்கிய நகர சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, துண்ணாம்பாறு படகு குழாம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தந்தை பெரியாரின் 145ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில்
கழக இணை செயலாளர் காசிநாதன், கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி கழக செயலாளர் வில்லியனூர் மணி, நகர கழக செயலாளர் பாஸ்கர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் அகத்தியர்கோட்டம் பகுதியில் உள்ள வனபத்திர காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்திரையர்பாளையம் அகத்தியர்கோட்டம் பகுதியில் வனபத்திர காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், மார்க்கண்ணியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் புதிதாக 21 அடி உயர காளியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பிரணவபுரீஸ்வரர், வனவராகி, பிரத்யங்கிரா தேவி, வக்கரகாளியம்மன் ஆகிய சுவாமி சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அனுக்ஷய் பூஜை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி ஆகியவை நடத்தப்பட்டு வந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை பூர்ணாஹுதி, தீபாரதனை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. யாகசானிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 21 அடி உயர காளியம்மன் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து வனபத்திர காளியம்மனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 145வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சங்கம் சார்பில் புதுவை தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. விழாவை கல்லூரியின் இயக்குநர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இதில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக கிரிக்கெட், கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ், கேரம் உள்ளிட்ட போட்டிகளும், பேச்சுப் போட்டி, நாடகம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டி செப்டம்பர் 18 திங்கட்கிழமை வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 8 வரை ஒன்றாக படித்து 1983 தொடக்க கல்வி நிறைவு பெற்றுள்ளனர். நிலையில் 40 ஆண்டுகளாக ஒன்றாக படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மேலும் தற்போது படித்து வரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் முத்துக்குமார், புலவர் இளவரசு மூர்த்தி, கன்னியம்மாள் டி எஸ் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் நினைவாக மரக்கன்றுகள் நடப்பட்டது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5,490 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 772 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.